இந்த வீடியோவில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் சான்றுகள் அதற்கான சான்றுகள்லாம் எங்கெங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவில் பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த அரசியல் சமூகம் அரசியல் உருவாக்கத்தை பற்றி தெரிந்து கொள்கிறது தான் இந்த கண்டென்ட். இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டக்கான பகுதியில் பொது ஆண்டு முன்பு முதல் இன்றைய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் பெரும்பகுதி உள்ளடக்கிய நிலப்பரப்பில் சாதவாகனர் அப்படிங்கிறவங்க ஒரு வலுவான அரசை வந்து நிறுவினர். எப்போ அப்படின்னா, பொது ஆண்டு முன்பு முதல் நூற்றாண்டில். எங்கன்னா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களின் பெரும்பகுதியை உள்ளடக்கி அது சாதவாகன பேரரசு அப்படின்னு ஒரு வலுவான அரசு வந்து இருந்தது. அதே காலத்தில் தென் பகுதியில் வளமான பகுதிகளை ஆண்டு வந்த தமிழ் அரச மரபினரான சேர சோழ பாண்டியர்கள் சாதவாகனரின் சமகாலத்தவர். ஸோ இந்த ஏரியாவில் வந்து சாதவாகனர்கள் ஆண்டுட்டுருக்கும்போது இந்த தென் பகுதியில் வந்து யார் ஆண்டுட்ருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆண்டுட்ருந்தாங்க. ரெண்டும் ஒரே காலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் யாரை பற்றி இருக்குது அப்படின்னா, மூவேந்தர் பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அசோகருடைய கல்வெட்டில் வந்து சேர சோழ பாண்டியரை பற்றி இருக்கிறதுனால 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழக அரசர்கள் வந்து தங்கள் அரசுகளை நிறுவினார். அந்த சேர சோழ பாண்டிய தென்னிந்திய அரசுகள் வந்து இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சாதவாகன அரசுலையும் இந்த சேர சோழ பாண்டிய அரசுகள்லையும் பல பொதுவான ஒற்றுமைகள் வந்து இருந்தன, சில வேறுபாடுகள் இருந்தன. எதில் அப்படின்னா, அரசியல் முறை மற்றும் சமூகங்களிடையே சில பொதுவான அம்சங்களும் வேறுபாடுகளும் இருந்தது அப்படின்னு சான்றுகளை வச்சு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது, அந்த சாதவாகனர் காலத்திலேயே தென்னிந்தியாவில் ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் அந்த காலத்தில் இருந்த அரசியல் பொதுவான கொள்கை வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னா, தொல்பொருள் சான்றுகள், நாணய சான்றுகள், கல்வெட்டு சான்று, ஸ்தூபிகள், தமிழ் செவ்வியல் இலக்கியம், இலக்கிய சான்றுகள், வெளிநாட்டவரது குறிப்புகள், மௌரிய காலத்தில் தென்னிந்தியாவற்றை பற்றி என்னென்ன குறிப்புகள்லாம் இருந்தது, அப்புறம் அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், அதெல்லாம் எதை குறிப்பிடுது, இந்த அரசுகளை பற்றி குறிப்பிடுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொல்பொருள் சான்று. தொல்பொருள் சான்றுடைய ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்த பெருங்கற்கால புதைவிடங்கள். புதைவிடங்கள் வந்து ஒரு சான்றாக இருக்குது இந்த அரசுகள்லாம் இருந்தது அப்படின்னு. அடுத்து அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் கட்டிட இடிபாட்டு தடயங்களை கொண்டுள்ளன. துறைமுகங்கள், தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களில் அகழ்வாயில் மூலம் பெறப்பட்ட பொருட்கள் மூலம் இந்த இடங்களில் இருக்கிற கட்டிட இடிபாடுகள் மற்றும் இந்த மாதிரி இடக்கிடலாம் அகழ்வாயில் மூலம் பெறப்பட்ட பொருட்கள் மூலம் இந்த அரசுகளை பற்றி தெரிய வருது. அடுத்து ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள், அதாவது என்னென்ன இடம்னா, அமராவதி, நாகார்ஜுனகொண்டா முதலியவற்றில் உள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள் வந்து இதுக்கு சான்றுகளாக இருக்குது. அடுத்து ஸ்தூபிகள்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்தூபி என்பது புதை மேடுகளின் மேல் வந்து களிமண்ணால் கட்டப்பட்டது. இந்த ஸ்தூபியில் வந்து என்ன வைப்பாங்க அப்படின்னா, இறந்தோருடைய எரித்த சாம்பல் வந்து இந்த ஸ்தூபியில் வந்து வைப்பாங்க. புத்தரின் தொடக்கத்தில் அஸ்தி வந்து 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு புனித கட்டடக்கலை இந்த மாதிரி அந்த ஸ்தூபிகளில் வந்து இந்த மாதிரி வடிவமைப்போடு இருக்கிறதுனால பௌத்த புனித கட்டடக்கலை தோற்றம் வந்து வளரப்பெற்றது. அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி வந்து எதை குறிக்குதுன்னா, பேரண்டத்தை குறிக்குது. அதே மாதிரி இந்த புத்தர் வந்து ஆன்மீக உலகின் பேரரசர் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்தூபி குறிக்குது. ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்ட பாதைகள் யார் வளம் வருவாங்கன்னா, பக்தர்கள் வந்து வளம் வருவார்கள் அப்படின்னு ஸ்தூபிகளை பற்றிய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்தெந்த நாணய சான்றுகள் மூலம் இந்த தென்னிந்திய அரசுகளை பற்றி அறிய முடியுது அப்படின்னா, ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் சாதவாகனர்கள் அவர்களுக்கு முந்தியவங்க குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள், ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதியில் சாதவாகனர்களும் இல்லை அவங்களுக்கு முந்திய ஆண்ட மன்னர்களும் வெளியிட்ட நாணயங்கள் மூலம் அது அறியப்படுது.
அதே மாதிரி சங்ககால சேர சோழ பாண்டியர்கள் வேளிரும் வெளியிட்ட நாணயங்கள் மூலம் அந்த அரசர்களை பற்றி அறிய முடியுது. தங்கம் வெள்ளி தாமிரத்தாலான ரோம நாணயங்கள் இந்த பகுதிகளில், இந்த சாதவாகனர் பகுதிகளையும் தென்தமிழகத்திலையும் ரோம நாணயங்களும் கிடைச்சது. எதால் ஆனதுன்னா, ரோம நாணயங்கள் எதால் ஆனது, தங்கம் வெள்ளி தாமிரத்தால் ஆனது. அடுத்த சான்று என்ன அப்படின்னா, கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்கள் மூலம் எவ்வாறு இந்த அரசுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் காணப்படும் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட அசோகர் கல்வெட்டுக்கள். அடுத்து தமிழக கேரள குகையில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். எடுத்துக்காட்டு மாங்குளம், ஜம்பை, புகழூர் போன்றவற்றில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஆந்திரா பகுதியில் உள்ள சாதவாகனர் கல்வெட்டுக்களும் பிற பௌத்த கல்வெட்டுக்களும். தமிழக பகுதியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள், அகழாய்வில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள், மோதிரம், கற்கள் ஆகியவற்றில் பொறுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள். இந்தியாவிற்கு வெளியே பிரணிக்கே, குவாசீர், அல்கத்தாம். அல்கத்தாம்ங்கிறது எகிப்தில் இருக்குது. இந்த இடத்துல பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள்லிருந்தும் தென் தமிழகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இலக்கிய சான்றுகள் என்ன அப்படி, தென்னிந்திய சமுதாயத்தின் இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா, சங்கம் நூல்களும், சங்கம் அறிவிய, சங்கம் முடிஞ்ச பிற பெறப்பட்ட இலக்கியங்களும், பொருளாதாரம், அரசாட்சி, கலை குறித்து கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் அந்த சமூகத்தை பற்றிய பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகியவற்றை பற்றி எழுதியுள்ளார். அடுத்து ஆந்திரர் சாதவாகனர் வம்சாவளி வரலாற்றினை குறிப்பிடும் புராணங்கள். புராணங்களில் ஆந்திர பற்றியும் சாதவாகனர் வம்சாவளி பற்றியும் குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மகாவம்சம் போன்ற பௌத்த வரலாற்று நூல்கள். சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில் எழுதிய காகா சப்தசதி. சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில் எழுதிய காகா சப்தசதி ஆகியவும் என்னவாக இருக்குது, அரசுகளை பற்றிய இலக்கிய சான்றுகளாக இருக்குது. அடுத்து தமிழ் செவ்வியல் இலக்கியம். தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பு என்னென்ன அப்படின்னா, தொல்காப்பியம், எட்டு தொகை, பத்து பாட்டு ஆகியவற்றை கொண்டுள்ளது. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியல். தொல்காப்பியம் கவிதையிலை மட்டும் பேசவில்லை, எதெல்லாம் பேசியிருக்கு அப்படிங்காங்கன்னா, சமூக பண்பாடு, சமூக பண்பாட்டை பற்றி பேசியது. அடுத்து சங்கம் அறிவியின் காலத்தின் 11 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள். அது எந்த ஆண்டு வரை இருக்குன்னா, பொது ஆண்டு 4வது நூற்றாண்டு முதல் 6வது நூற்றாண்டு வரை. இதற்கடுத்த சமூக அள பண்பாட்டு சூழலை சார்ந்தவை ஆகும். அப்போ அந்த டைமில் என்ன சமூக பண்பாட்டு சூழல் இருந்தோ அதே மாதிரி தான் அந்த நூல்களும் எழுதப்பட்டுள்ளன. அந்த நூல்களின் வழியாக அந்த பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு, ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்டுள்ள இலக்கிய கருவூலம். இவை 3 முதல் 800 அடி அளவு உள்ளது. எது 8 தொகை, 10 பாட்டு, அது 2400 பாடல்கள், 3 முதல் 800 அடி அளவு கொண்டுள்ள பாடல்கள் யாரால் பாடப்பட்டது அப்படின்னா, பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்டவை. 8 தொகை என்னென்ன, நற்றிணை, குறுந்தொகை, 500, பதிற்றுப்பத்து, பரிபாடல், களித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை. 10 பாட்டு அப்படிங்கிறது என்னென்னா, திருமுருகாற்றுப்படை, பெருநானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், இதெல்லாம் என்னது 10 பாட்டு. அதுக்கப்புறம் சங்கம் அறிவிய காலத்தில் 11 கீழ்கணக்குகள் பெரும்பாலும் நீதி மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி பேசுவனாக இருந்தது. இந்த நீதி மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி பேசினதில் இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் முக்கியமானது என்னது அப்படின்னா, திருக்குறளும் நாலடியாரும். அடுத்து முதன்மை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் மத வரலாற்று சிறந்த சான்றுகளாக உள்ளன. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் எதுக்கு உதாரணமாக இருக்குது அப்படின்னா, பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக இருக்குது. அடுத்து மௌரிய காலத்தில் தென்னிந்தியா. மௌரிய காலத்தில் வந்து தென்னிந்திய அரசுகளை பற்றி மௌரிய காலத்தில் வந்து என்ன சான்றுகள் இருக்குது. அசோகர் கால கல்வெட்டுக்கள். அசோகர் கால கல்வெட்டு வந்து எதை எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா, பொது ஆண்டு முன் 270 to 230. தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சான்று, அதாவது ஒரு பிக்சர், ஒரு சான்று வந்து விளங்குது அப்படிங்கிறாங்க.
அசோகரன் இரண்டாம் பாறை கல்வெட்டில் மௌரிய அரசின் எல்லைக்கப்பல் அமைந்த தமிழகத்தில் ஆட்சி புரிந்த சேர சோழ பாண்டியர் கேரள புத்திரர் சத்திய புத்திரர் பற்றி அசோகர் வந்து தனது இரண்டாம் பாறை கல்வெட்டில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகரின் ஏன் அப்படின்னா இது மௌரிய பேரரசின் மௌரிய அரசின் எல்லைக்கப்பால் அது வந்து அண்டை அரசாக இருந்ததுனால அவருடைய கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பகுதியில் அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அக்காலத்தில் மௌரிய பேரரசு கர்நாடகா ஆந்திராவின் வடப்பகுதிகளை கொண்டிருந்தது. தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் அப்படின்னு இவருடைய கல்வெட்டிலிருந்து நம்ம தமிழக தென் தமிழக அரசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில். அடுத்து வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா சங்ககால பெண்பார் புலவர்கள்லாம் யார் அப்படின்னு. சங்ககாலத்தில் வந்து சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 30 வந்து என்னவாக இருந்தாங்க, பெண் புலவர்களாக வந்து இருந்தாங்க. அந்த 30 பெண் புலவர்கள் வந்து எவ்வளவு இயற்றியுள்ளாருங்க அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து இயற்றியிருக்கிறாங்க. அவர்களை முக்கியமானவர் யாரார் அப்படின்னா சங்ககால பெண் புலவர்கள் ஔவையார், அல்லூர் நன் முல்லையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் ஆகியவை யார் அப்படின்னா சங்ககால பெண் புலவர்களுடைய முக்கியமான பெண்பார் புலவர்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மௌரிய பேரரசு வந்து வீழ்ந்துருச்சு, சாதவாகனர் அரசு வந்து எழுச்சி பெற்ற பிறகு சில சிற்றரசுகள் வந்து தோன்றியிருக்கு. அதை பற்றி சான்றுகள் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கல அப்படின்னாலும் அந்த காலத்தில் வெளியிட்ட நாணயங்கள் மற்றும் சிறு பகுதியில் ஆண்டு வந்த சிறு மன்னர்கள் பற்றி இந்த வெளியிட்ட நாணயங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற சான்றுகளை பற்றி பாயிண்ட்டு. இதில் இன்னொன்று, இதில் வந்து இப்போ உள்நாட்டில் வந்து என்னென்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா வெளிநாட்டவரது குறிப்புகளில் வந்து தென்னிந்திய சமூகத்தை பற்றி என்னென்ன குறிப்புகள்லாம் சான்றுகளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கீழ்காணும் கிரேக்கம் லத்தீன் சான்றுகள் தொலைதூர வணிகம் பண்பாட்டு தொடர்பு போன்ற செய்திகளை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். ஸோ இது வந்து இந்த தென்னிந்தியா பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது, இந்த தென்னிந்தியாவின் சமூகத்தை பற்றி குறிப்பிடுது. அடுத்து வந்து பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டின் மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலையும் தென்னிந்தியாவத்தை பற்றி சொல்கிறாங்க. பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டின் தாலமி எழுதிய ஜியாகிரஃபி புவியியல் பற்றி என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவின் சமூகத்தை பற்றி சொல்கிறாங்க. ரோமானியரின் நில வரைபடமான பியூட்டென்சரியன் அட்டவணை அப்படிங்கிறதுல பற்றி இந்த சமூகத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா வெளிநாட்டவரது குறிப்புகள், கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு, இரண்டாம் நூற்றாண்டின் தாலமி எழுதிய ஜியாகிரஃபி புவியியல், ரோமானியவரின் நில வரைபடமான பியூட்டென்சரியன் அட்டவணை பியூட்டென்சரியன் டேபிள். ஸோ இதெல்லாம் சான்றுகள்.